அதாவது இந்த இருபது வருட பஞ்சாங்கத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 2024-25 தமிழ் வருடத்துல 17 புயல்கள் உருவாகும் அப்படிங்கறத நம்ம கணிச்சு கொடுத்துருக்கோம். இந்த 17 புயல்கள்ல 11 புயல்கள் வலுவற்ற புயல்களாக இருக்கும், 6 புயல்கள் மிக வலுவான புயல்களா இருக்கும். இந்த ஆண்டுல அதாவது தென்கிழக்கு நாடுகள்ல அதிக சேதமும் தென்மேற்கு நாடுகள்ல சேதம் குறைவாகவும் இருக்குங்கிறதை கணித்து கொடுத்துருக்கோம். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்துல எல்லா நாடுகளும் அழிவை சந்திச்சாலும் இந்த வருடம் மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நமது இந்திய தேசத்துல அழிவு குறைவுதான் அப்படிங்கிறத தெளிவா கணித்து கொடுத்துருக்கோம். மழையினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது, எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கெல்லாம் மழை குறைவா பெய்யும், இந்த வருஷத்துல எங்கெல்லாம் மழை அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் குறைவாகவும், எங்கெல்லாம் குறைவா பெய்யுமோ அங்கெல்லாம் மழை அதிகமாகவும் பெய்யும் அப்படிங்கிற கணிதத்தையும் கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விலைவாசியுமே நிலையானதா இருக்காது, அதிக ஏற்றங்களோட அதிக இறக்கங்களோடுமே இருந்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கூட, ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு 10 ரூபா விலையில இருந்துட்டு அதே நிலையில இருக்காது, அது டக்குன்னு 50 ரூபா கிலோ போகும், மறுபடியும் 20 ரூபா கிலோ வரும், 5 ரூபாய்க்கு கூட வரும். விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிக ஏற்றம் இறக்கமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பஞ்சாங்கத்துல சிறப்பாக கணிச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய கணிதப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கு, ஏன்னா நிலையான விஷயங்கள் தான் நடக்க போகுது, புதிய மாறுதல்கள் இல்லை அப்படிங்கறத நாங்க கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலயுமே, மாநிலத்திலேயாகட்டும் மத்தியத்திலேயாகட்டும், வேறு பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. 90s கிட்ஸ்க்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த 2024-25, 25-26 வருஷத்துல கட்டாயமா 90% 90s கிட்ஸ் கல்யாணம் ஆயிரும். நாங்க கேரண்டியா சொல்றோம். அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, தினசரி வீட்டுல மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு போய் சாமி படத்துல வச்சுட்டு, உங்களுடைய பெரியவங்க இருந்தாலும் அவங்க கால தினசரி சாயங்கால நேரத்துல அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு சிறந்த பரிகாரம். பெரியவங்க இது மதம் சார்ந்தது அல்ல, நீங்க உங்க பெரியவங்க யாராவதுனா இருக்கலாம், நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம், மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு அது வந்து சுத்துரம் பெண், மல்லிகை பூ அப்படிங்கிற சுக்கிரனுடைய அந்த பெண், உங்களுடைய அம்மா அவங்களும் பெண், அவங்க உங்களுக்கு மாலைநேரம் இரவு பெண், இரவு வரை சந்திரநாதிக்கு அதுவும் பெண், வீட்டுல வச்சுட்டு உங்களுடைய பெரியார் காலை தொட்டு வணங்கி வந்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாய வருஷத்துல கல்யாணம் ஆயிரும். நாங்க கேரண்டி.